நம்ம ஊரில் போலீஸ்காரங்களை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அதே போலீஸ்காரரோட இன்னொரு மூத்த ஆஃபீஸர் யாராவது ஒருத்தரை அவர் பார்க்கும்போது அவர் குட் மார்னிங் சொல்கிறது மட்டும் இல்லை, அவரோட வீட்டுக்கு இவர் வேலையாளாக போகணும். குறிப்பாக அந்த வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்குறதுலேருந்து அந்த வீட்டோட நாய்க்குட்டியை குளிப்பாட்டுறது வரைக்கும் போலீஸ்காரவங்க படக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது ஏராளம் ஏராளம். இது எல்லாமே நம்ம தமிழ் திரைப்படங்களில் காட்சிகளெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நவ்னீத் சர்மா அவர் திருவனந்தபுரத்தில் காவல்துறை தொலைத்தொடர்பு பிரிவில் எஸ்பியாக இருக்கார். இவர் தன்னோட வீட்டுக்கு பாதுகாப்பாக ரெண்டு போலீஸ்காரங்களை போட்டிருக்கார். ஆகாஷ் அப்படிங்கிற போலீஸ்காரரை தன்னோட வளர்ப்பு நாயை குளிக்க வைக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கார். ஆனால் இதுக்கு அந்த போலீஸ்காரர் ஆகாஷு மறுத்துட்டாராம். உடனே இந்த நவ்தீப் சர்மா என்ன பண்ணுறாரு, வடிவேலு ஜோக் மாதிரி உயரதிகாரியை எதிர்த்து பேசுறியா ரஜா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டிருக்கார். உடனே போலீஸ்கார் இவர் ஆகாஷ் இருக்கார், அவர் தன்னோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அத்துமீறி பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திட்டதா ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்கிறார். அட பாவி, நான் உன் நாயை குடுப்பாட்ட மாட்டேன்னு தானடா சொன்னேன், அதுக்கு உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் சேதப்படுத்த வச்சிட்டியே. அட பாவி, உன் வீட்டு நாயை குளிப்பாட்ட முடியாதுன்னு தானடா சொன்னேன், அதுக்கு உன் வீட்டை சேதப்படுத்தினதா வழக்கு போட்டியே அப்படின்னு நொந்து நொந்து நூலாக போய் நூடுல்ஸ் ஆகிருக்கார் ஆகாஷ். இதெல்லாம் தாண்டி அவர் சஸ்பெண்ட் வேற பண்ணப்பட்டிருக்கார். இதனால் டைரக்டாகவே அவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்வர் பினராயி விஜயன் அவருடைய அலுவலகத்துக்கு ஒரு புகார் தெரிவிச்சிருக்கார். உடனே முதல்வரோட அலுவலக அதிகாரிகள் எல்லோரும் விசாரித்து இந்த சஸ்பெண்ட் உத்தரவை உடனே ரத்து செஞ்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரி ஆட்சி, எப்பயுமே ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அது தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க தான். இப்போ இந்த நீட் பஞ்சாயத்தில் கூட வந்து மாணவிகளுடைய உள்ளாடை களையப்பட்ட போது பெரிய அளவில் போராட்டம் நடத்தினவங்களுக்கு பெரிய அளவில் மதிப்பு கொடுத்த கவர்மெண்ட்டு தான் இந்த கேரள அரசு. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஊரில் வந்து ஸ்ரீமதிக்காக போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள புறம் தூக்கி சிறையில் போட்டு அடைச்சிருவாங்க, வாயை மூடிடுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. எது எப்படியோ ஆகாஷ் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திருப்பி வாங்கிட்டாங்க. ஐஜியை தொலைத்தொடர்பு பிரிவிலிருந்து ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செஞ்சுருக்கு கேரள அரசு. ஸோ நவ்னீத் சர்மா வந்து தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினதுனால இப்போது ஐயோ சர்மாவாக மாறி நிற்கிறார். அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மற்ற போலீஸ்காரங்கள்லாம் குரல் கொடுக்குறாங்களாம். எது எப்படியோ ஒரு திருடை மாற்றிக்கிட்டான், மற்ற திருடங்கள்லாம் வெளில இன்னும் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்க மேலே எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி.